வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆணமையை பற்றி பேசணும்னு நினச்சேன் யார் மருத்தியை இவ்வளோ பெரிய கம்பெனி ஆக்கினாங்க நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் மாருத்தியை நடத்தின ஜக்தீஷ் கட்கர் பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் மாருதிக்கு ரிசைன் பண்ணிவிட்டு மாருத்திக்கு போயிருக்கலன்னா இன்றைக்கி கேபினட் செக்ரட்டரியாக ரிட்டையர் ரிட்டையர் ஆகியிருக்க வேண்டியவர் அவர் மாருத்தியை டேன் ரோன் பண்ணி அவர் பீரியடில் ஃபைவ் டைம்ஸ் மாருதியோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணார் ப்ராஃபிட்ஸையும் ஃபைவ் டைம்ஸ் ஆக்கினார் அவர் பீரியடில் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் கம்பெனி மாருதியை சுசுக்கிட்ட கம்ப்ளீட்டாக வித்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டில் அறுபத்தி ஆறு வயசில் அவர் ரிட்டையர் பண்ணி சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் கார்னேஷன்ஸ்னு அந்த பிஸ்னஸ் என்னென்னா செகண்ட் ஹேண்ட் கார் டீல் பண்ணுறதும் கார் சர்வீஸிங்கும் வித் ஜெனியன் ஆட்டோ பார்ட்ஸோட கார் சர்வீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணார் பல காரணத்தினால அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு ஒன்று கார் ஓனர்ஸ் கார் கம்பெனிஸ் எல்லாம் கார்டலைசேஷன் பண்ணினாங்க கார்ட்டலைசேஷன்னா அவங்கக்குள்ளையே அந்த காரைக்கு ஸ்பேர் பார்ட்ஸை ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸை வெளியில் வரவில்லாமல் பண்ணினாங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டாங்க அதனால் ஓவராலாக அவரால் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்லையும் பெருசாக இம்பேக்ட் பண்ண முடியல ஏன்னா அது ரொம்ப ஃப்ராக்மெண்ட்டாக இருந்தது அந்த ஃப்ராக்மெண்டேஷன் முடிஞ்சு கன்சாலிடேட் பண்ணுறதுக்குள்ளே இன்டர்நெட்டில் இன்டர்நெட் சேல்ஸும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆக மொத்தம் இட் வாஸ் அ ஜென்ரல் ஃபெயிலியர் அவர் கம்பெனியில் வசிம் பிரேம்ஜியும் மற்ற ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அன்றைக்கி அவ்வளோ பெரிய அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் மாறுத்தில நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் வந்து நூற்றி பத்து கோடி ரூபா அவருக்கு கடன் கொடுத்தாங்க பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னொன்னே இத்தனை நாள் சும்மா இருந்துட்டு இன்றைக்கி சிபிஐ அவர் மேலே ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சேயிங் அவர் ஒரு ஃப்ராடுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோரன்சிக் ஒரு பெரிய ஆடிட் கம்பெனி மூலமாக ஃபோரன்சிக் ஆடிட்டும் பண்ணியிருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நீ கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாராலுமே லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண முடியாது இங்கே அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பண்ணாதான் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இப்போ சிசி லிமிட் நீங்கள் நடத்த முடியும் இவ்வளோ பெரிய ஆணுமையை தேவையில்லாமல் நீங்கள் துரத்தினீங்கன்னா ஏன் எந்த பிஸ்னஸ்மேனும் மூல உள்ள ஆனஸ்ட் பிஸ்னஸ்மேன் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் லோன் வாங்க மாட்டாங்க பாலிட்டிஷியனும் பியூரோக்ராட்ஸும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஃபோன் பண்ணி லோன் கொடுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் கொடுத்து பேட் டேட் இன்னும் மோசமாகும் நேற்று அரவிந்த் சுப்ரமணியம் ஃபோர் சீஸ் அதில் சிபிஐ கோர்ட்டு சிவிசிஐடி இவங்களெல்லாம் வச்சு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸையும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேனையும் ஹராஸ் பண்ணுறது இந்த ஸ்லோடவுனுக்கு ஒரு காரணம்னு பழைய சீஃப் எக்கனாமிக் அட்வைஸரும் சொல்லியிருக்காரு ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியரை செலிப்ரேட் பண்ணி ஒரு ஆந்தர்பனர் திரும்பி ஏற விடலைன்னா தந்த சொசைட்டிக்கு ஹோப்பே கிடையாது கட்கருக்கு இன்றைக்கி எழுபத்தி ஒம்போது வயசு நீங்கள் அவரை கேஸை நடத்தி ப்ராசிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவர் காலமே முடிஞ்சிடும் தேவையில்லாமல் சிபிஐக்கு இவ்வளோ பவர்ஸை கொடுத்து எல்லா பிஸ்னஸ் மேனையும் திருடன்னு இந்த கவர்மெண்ட் நினச்சதுன்னா இந்தியாவில் பிஸ்னஸே பண்ண முடியாது இதே மாதிரி சமயத்தில் டேவிஸ் கேல்விக் அப்படிங்கிற ஊ ஊபரோட ஃபவுண்டர் எல்லா ஷேர்ஸையும் விற்று ஊபரை விட்டு வெளில போயிட்டாருங்கிற செய்தியும் வந்திருக்கு அதுதான் கரெக்ட் கல்ச்சர் ஊபருங்கிறது ஒரு நல்ல ப்ரில்லியன்ட் ஐடியா அவங்க வந்து அவ் கேள்விக்கும் ஒரு நாலஞ்சு பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனிக்கு நிறைய ப்ரீஇ ஃபவுண்டர் ஃபண்டர்ஸ் வந்தாங்க அவர் கம்பெனி நடத்தின விதமும் அவர் பர்சனாலிட்டியும் பிடிக்காமல் இந்த பிஇ ஃபண்ட் பிஇ ஃபண்ட்ஸ் எல்லாம் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க அவர் வெறும் டேரக்டராக இருந்தார் இப்போ ஷேரெல்லாம் விற்றுட்டு மூணு பில்லியன் டாலர் எடுத்துகிட்டு அவர் இன்னொரு ஸ்டார்ட் அப் நடத்த போயிட்டார் ஊபர் இன்னும் ஆகலை கூடிய சீக்கிரம் ப்ராஃபிட் ஆகிடுங்கிற நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தான் வி ஒர்க்குன்னு ஒரு கம்பெனி இதுதான் ரிஸ்க் டேக்கிங் கல்ச்சர் இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது என் வாழ்க்கையிலேயே நான் ஆரம்பித்த பல பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு தான் சக்ஸஸ் ஆகியிருக்கு அந்த ஒன்று ரெண்டில் சம்பாதிச்ச பணம் அஞ்சு ஆறுல லாஸ் பணத்தோட ஜாஸ்தி எந்த பிஸ்னஸ் ஆரம்பத்தில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு யாராலும் சொல்ல முடியாது இந்த சிபிஐ கோர்ட்டு இவங்கள்லாம் காரணம் இன்றைக்கி டெலிகாம் இண்டஸ்ட்ரி பவர் இண்டஸ்ட்ரி இப்போ க ஜகதீஷ் கட்கர்மா மாதிரி நல்லவங்களையும் போட்டு ஹவுன் பண்ணுறதுனால இந்த சொசைட்டிக்கு வேலை வாய்ப்புங்கிறதே க்ரியேட் ஆகாது கடன் வாங்கினாலும் திருடன் நினச்சாங்கன்னா பேங்கே நடத்த முடியாது எவ்வளோ சீக்கிரம் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கை நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் இந்தியாவுக்கு பிடிச்ச சனி விடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க என்னோடய புஸ்தகம் உங்களுக்கு வேணுன்னா எதோ உங்கள் இமெயில் ஐடியோ வாட்ஸ்அப் நம்பரோ அனுப்புங்க என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு எனக்கு மெயில் அனுப்புங்க இந்த ஜான்வரி மாதத்தில் திருச்சிக்கு வ வரேன்னு இருக்கேன் அங்கே நான் ஒரு ஈவெண்ட் பண்ணுன்னு நினைக்கிறோங்க வாட்ஸ்அப் நம்பரோட மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புங்க நன்றி வணக்கம்